அனைத்து இந்தியர்களுக்கும் உதவும் வகையில் இ பாஸ்போர்ட் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 2022 ஆண்டுக்கான பாஸ்போர்ட் சேவை தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் பாஸ்போர்ட் வழங்கும் பணி மிகச்சிறப்பாக நடைபெற்றதாக கூறினார். கொரோனா பாதித்த 2.5 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 900,000 பாஸ்போர்ட்கள் விநியோகம் செய்யப்பட்டதாகவும், கடந்த மாதத்தில் மட்டும் சாதனை அளவாக கூடுதலாக 4.5 லட்சம் பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். மக்கள் பாஸ்போர்ட்டை சுலபமாக பெறும் வகையில் பாஸ்போர்ட் விதிகள் தளர்த்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஜெய்சங்கர், காவலர்கள் பாஸ்போர்ட் ஆவணங்களை சரிபார்க்கும் பணியை எளிமைப்படுத்தும் வகையில் தற்போது 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 8,275 காவல் நிலையங்களில் எம் பாஸ்போர்ட் போலீஸ் ஆப் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இ பாஸ்போர்ட் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியர்களின் வெளிநாட்டு பயணம் சுலபமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாறும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார்.